முறையில் ஒரு இருபத்தி நாலு வருஷம் பணிபுரிஞ்சேன் புரிஞ்சேன் இப்போ கடந்த ரெண்டு வருஷமாக நாலந்தாவே ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன் இந்த புத்தகம் வந்து இன்றைக்கி திஸ் டிவைடட் ஐலண்ட் அப்படிங்கிற புத்தகம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க சமந்த் சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு எழுதின புத்தகம் இதோட ப்ரெசென்டேஷன் வந்து இங்கிலீஷில் இருக்குது பவர் பாயிண்ட்டில் ப்ரெசென்டேஷன் வந்து நான் என்னோடய ரெஃபரன்ஸுக்காக கொடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த பேச்சில் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கிற இவங்க கொடுத்த விஷயங்களை நான் என்னோடய ஸ்பீச்சில் கவர் பண்ணுறேன் ரெஃபரன்ஸுக்கு இந்த ஸ்லைட்ஸும் இருக்குது ஸோ இந்த புத்தகத்தோட கன்டென்ட்ஸ் வந்து முந்நூற்றி இருபது பக்கம் இருக்குது இதில் முதல்ல வந்து அந்த டைம்லைன் கொடுக்குறார் ஆத்தர் வந்து அந்த ஸ்ரீலங்காவில் இந்த இலங்கை சிங்களர் தமிழ் இந்த ஒட்டுமொத்த இந்த சண்டை எப்போ ஆரம்பித்தது எதுலேருந்து அதோட புள்ளி எங்கே அதுலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதி ஒம்பது அந்த முள்ளி வாய்க்கால் அந்த ஃபைனல் போர் வரைக்கும் அதுக்கப்புறம் வரைக்கும் ஒரு லைனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த புத்தகத்தோட உள்ளே போகிறார் அப்புறம் அந்த நாலு மேஜர் சாப்டர்ஸாக பிரிச்சுருக்கார் த டெரர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஸ்ரீலங்காவில் போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷம் சமந்த் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறார் கொழும்பூவில் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்து அங்கே நிறைய பேரை சந்திச்சு அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இதில் இந்த டெரர் அப்படிங்கிற ஒரு ஒரு செக்ஷனில் நிறையா சேப்டர்ஸில் கொடுத்துருக்கார் அப்புறம் கொழும்பூர்லேருந்து அவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறார் ஜாஃப்னாவுக்கு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி அங்கே போய் சில மாதங்கள் தங்கி அங்கே பல பேரை சந்தித்து அங்கே இருந்த அங்கே அந்த விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணுறார் அதுக்கப்புறம் இந்த ஃபெய்த் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் இந்த பிரச்சனைகளுக்கான ஆரம்ப புள்ளிகள் எங்கே ஸ்ரீலங்காவில் அந்த சிங்கிளீஸ் பாப்புலேஷன் தமிழ் இவங்களுக்கு எப்போது ஆரம்பத்தில் வந்து சண்டை எதனால் ஆரம்பித்தது அந்த புத்த மதம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எப்போது போச்சு அங்கே ஆரம்பித்து அதுலேருந்து ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போது அவர் அந்த அந்த சமயங்களில் அந்த சண்டை நடந்தப்போ ஸ்ரீலங்காவில் நடந்த புத்த மதத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் அதாவது ஹிந்து தமிழ் இந்து மதத்தை சார்ந்த தமிழர்கள் தமிழ் கிறித்தவர்கள் முஸ்லீம்கள் தமிழ் முஸ்லீம்கள் இப்படி எல்லா பல மதங்கள் ரெண்டு பாஷை பேசக்கூடிய மக்களுக்கு நடுவில் நடந்த பல்வேறு விஷயங்கள் அதை வந்து இந்த ஃபெய்த் அப்படிங்கிற செக்ஷனில் கவர் பண்ணுறார் கடைசியில் என் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்த இந்த இறுதி போர் அப்போது சிங்கள ஆர்மி வந்து அல்மோஸ்ட் வந்து எல்டிடிவியை வந்து அந்த யாழ்ப்பாணத்தில் அந்த முள்ளிவாய்க்கால் கடைசி கலவரத்தில் அவங்கள அந்த சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் சிவிலியன்ஸும் அங்கே அந்த முள்ளிவாய்க்கால்ங்கிற இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி அங்கே நடக்கிற கடைசி நாளில் நடந்த சம்பவங்கள் கடைசி ஒரு சில வாரங்கள் எவ்வளவு அங்கே துயரமான சம்பவங்கள் நடக்கிறதுங்கிறத நிறைய பேர்கிட்ட இதுக்கப்புறம் பேசி அந்த விஷயங்கள் வந்து என் கேம்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் இந்த புத்தகத்தோட ஒட்டுமொத்த பார்வையாக இது இதுதான் சமன் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் வந்து இவர் சென்னையில் பிறந்து வளர்ந்திருக்கார் ஸோ இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கார் இவரோட முதல் புத்தகம் வந்து ஃபாலோயிங் ஃபிஷ் ட்ராவல்ஸ் அரவுண்ட் த இண்டியன் கோஸ்ட் அப்படிங்கிறது அவரோட முதல் புத்தகம் இது இரண்டாவது புத்தகம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு திஸ் டிவைடட் ஐலண்ட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் த ஸ்ரீலங்கர் வார் இதுதான் வந்து ஆங்கில புத்தகத்தோட தலைப்பு இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஸோ இந்த ரெண்டு புத்தகங்களை தவிர பெருமளவு வந்து இவர் வந்து பத்திரிகைகளில் பத்திகள் எழுதிட்டுருக்கார் நியூயார்க்கர் நியூயார்க் நியூயார்க் டைம்ஸ் வயர்ட் கிரந்தா வால்சி ஜேர்னல் இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகளில் எழுதிட்டுருக்கார் இப்போது சுஷீலா மேடம் சொன்ன மாதிரி இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ்லையும் எழுதியிருக்கிறத அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த புத்தகத்துக்கு கிராஸ்வேர்ட் ப்ரைஸ் ஃபார் நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிற விருது கிடச்சிருக்கு இதை தவிர இன்னும் ரெண்டு விருதுகளுக்கு இந்த புத்தகம் வந்து லிஸ்ட் இருந்திருக்கு இப்போது இவர் டப்ளின்ல வசிக்கிறதாகவும் ஒன்று போட்டிருக்கு இதை தவிர லியோன் லிவி சென்டர் ஃபார் பயோகிராஃபி அட் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் அங்கேயும் ஒரு ஃபெலோஷிப் கிடச்சி அங்கே பணிபுரியறதாகவும் எழுதியிருக்கார் ஸோ அவர் டப்ளின்லேருந்து அதை பண்ணுறாரா இல்லை நியூயார்க்கில் இருக்காராங்கிறது எனக்கு தெரியல பட் இதுதான் அவரோட கரண்ட் அவரோட ஸ்டேட்டஸ் இதுதான் அண்ட் இங்கே சென்னையில் அவர் வளர்ந்தவர் பிஎஸ்சி சீனியர் பள்ளியத்தில் படிச்சிருக்கார் இவர் நிறையா குவிஸ் காம்படிஷன்லலாம் இவர் வந்து நிறையா வின் பண்ணியிருக்கார் ஸோ சென்னைக்கு அடிக்கடி வரக்கூடிய வருவர் பார்த்துருக்கலாம் சில பேர் பார்த்துருக்கலாம் இவரை இந்த லிட்ரரி ஃபெஸ்டிவல் ஹிந்து லைட் ஃபெஸ்ட்லாம் கூட போன வருஷம்லாம் கூட இருந்தார் அவர் ஸோ இது வந்து எகைன் நான் ரெஃபரன்ஸுக்காக அதை புத்தகத்துலேருந்து அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு டூ மினிட்ஸில் வில் குவிக்லி ரன் த்ரூ திஸ் இதில் என்ன அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருஷம் சிலோங் சிலோன் அப்போ வந்து சிலோன்கிற பேரில் தான் இருந்திருக்கு நம்மள மாதிரியே கிரேட் பிரிட்டன் இங்கிலாண்டுலேருந்து அவங்க சுதந்திரம் வாங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் முதல் முறையாக அதாவது அதுக்கு முன்னாடி வேறு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் சிங்களவர்கள் தமிழர்கள் மற்ற விஷயங்கள் இருந்திருக்கலாம் பட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் த சிங்களா ஒன்லி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க அதுதான் வந்து நிறையா அதுக்கப்புறம் இந்த கடந்த ஒரு அறுபது வருஷங்களில் நடந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு முதல் காரணமாக அமையுது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க தமிழை வந்து ஒரு சரியான சமமான மொழியாக ரெக்கக்னைஸ் பண்ணாமல் சிங்கள மொழிக்கு ஒரு ப்ரைமரி ஸ்டேட்டஸ் முதன்மையான மொழி சிங்கள மொழி அரசாங்கத்தில் வந்து சிங்களத்தில் சிங்களம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அரசாங்க விஷயங்களை அதில் வந்து அலுவலில் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க அந்த சமயத்திலேருந்து பல்வேறு பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் இயர் இந்த கான்ஃப்ளிக் இலங்கையில் நடந்த பல்வேறு கான்ஃப்ளிக்ட்டுக்கு இது வந்து ஒரு மூலப்புள்ளி அப்படின்னு சொல்கிறார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் முதல் முறையாக தமிழர்களுக்கு எகேன்ஸ்ட் எதிரான போர் அந்த ரயட்ஸ் சிவில் ரயட்ஸ் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வருது அங்கே முந்நூறு தமிழர்கள் போல கொலை செய்யப்படுறாங்க இது வந்து அக்ராஸ் இலங்கை முழுக்க நடக்குது கீழே சவுத்தில் கொழம்பு சைட்லேயும் சரி வடக்கே ஜாஃப்னா ஸோ அக்ராஸ் ஸ்ரீலங்கா ஒரு முந்நூறு தமிழர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இது வந்து ஃபஸ்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் நடக்கிற ரயட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமெல்லாம் கூட சில ரயட்ஸ்லாம் இருந்திருக்கு நைன்டீன் செவன்ட்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஸ்டாண்டர்டைசேஷன் பாலிசி அப்படின்னு இன்னொரு சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க இதில் என்ன அப்படின்னாக்க தமிழர்கள் வந்து தமிழ் குறிப்பாக மாணவர்கள் கல்வி நிலையங்களில் மாணவர்கள் வந்து தமிழ் பாப்புலேஷன் இருபது சதவீதம் ஒட்டுமொத்தம் இருந்தாலும் அவங்களோட ஸ்டூடண்ட் பாப்புலேஷன் மெடிக்கல் காலேஜஸ் என்ஜினியரிங் காலேஜஸ்லாம் கிட்டத்தட்ட த்ரீ டைம்ஸ் அவங்களோட ரெகுலர் பாப்புலேஷன் அறுபது சதவீதம் மாணவர்கள் தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க இன்ஜி என்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகளில் வேறஸ் அவங்க பாப்புலேஷன் வந்து லெஸ் தென் டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்திருக்கு இதை வந்து அவங்க சிங்களர்கள் வந்து இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டைசேஷன் பாலிசின்னு சொல்லி இந்த கோட்டா பேஸ்டு சிஸ்டம் மாதிரி அங்கே ஒரு இன்னொரு ஆக்ட் அறிமுகப்படுத்துகிறாங்க இதுவும் வந்து ஒரு கான்ஃபிளிக்ட்டுக்கான அடுத்த ஒரு எரியூற்றும் புள்ளியாக மாறுறது இது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புத்த மதத்துக்கு வந்து ஒரு பிரதானமான இடத்த கொடுக்குறாங்க ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து புத்த மதமும் இருந்திருக்கு தமிழர்கள் இருந்திருக்காங்க அதாவது இந்து மதத்தை சார்ந்த தமிழர்கள் இருந்திருக்காங்க முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் இருந்திருக்காங்க இது ரொம்ப வருஷமாக இது எல்லா மதத்தவர்களும் இருந்தால் கூட இந்த நாடு வந்து புத்த மதத்துக்கான நாடு அப்படின்னு சொல்லி புத்த மதம் வந்து முழு முதன்மையான மதம் அப்படின்னு த எழுபத்தி ஒன்றில் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க அப்புறம் எழுபத்தி ரெண்டில் சிலோனை வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த வருஷத்தில் ஸ்ரீலங்கான்னு நேம் பண்ணி புத்திசம் வந்து எங்களுக்கு முதன்மையான ரிலிஜன் அப்படின்னு சொல்லி அதுவும் பிரகடனம் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் பிரபாகரனோட முதல் முதல் அவரோட அவர் வெளிச்சத்துக்கு வரார் அவர் செய்கிற முதல் நடவடிக்கை ஆல்ஃப்ரட் துரையப்பா அப்படிங்கிற யாழ்ப்பாணத்து மேஜர் மேயரை அவர் கொலை செய்கிறார் இதை பற்றி கொஞ்சம் பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அவரோட முதல் போராட்ட நடவடிக்கை ஸோ இதுக்கப்புறம் அந்த விடுதலை புலிகள் விடுதலை புலிகள்னு அப்போ அவங்க இல்லை பிரபாகரன் வந்து ஒரு நைன்டீன் ஒரு பத்தொம்போது இருபது வயசுக்கு உள்ள இளைஞர் அவர் வந்து அந்த யாழ்ப்பாண மேஜர் மேயர் ஆல்ரட் துரையப்பா அப்படிங்கிறவரை கொலை செய்கிறார் அதை பற்றியும் பின்னாடி வரும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்தில் அதை வந்து டைகர்ஸ் அப்படின்னு ஒரு டைகர்ஸ் ஆஃப் தமிழ் அப்படிங்கிற வேறு ஏதோ ஒரு பேரில் இருந்தது விடுதலை புலிகள் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஃபார்மலாம் அவங்க பேர் வச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு இயக்கமாக உருவெடுக்குது தமிழ் நியூ டைகர்ஸுன்னு முன்னாடி இருந்ததை விடுதலை புலிகள் ரிபுரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் இளம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இன்னொரு கலவரம் நடக்குது எத்னிக் கலவரம் இன்னொரு முந்நூறு தமிழர்கள் போல திருப்பியும் கொலை செய்யப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது இது எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது நான்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு எட்டாவது ஏதோ படிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் போல் இங்கே ஸ்கூலில் இங்கே எல்லாமே வந்து பள்ளிகூளுக்கெலாம் வந்து லீவு விட்டாங்க கல்லூரிகள் பள்ளிகளுக்கெல்லாம் வந்து இந்த இலங்கை போர் இலங்கை கலவரம் அப்படிங்கிறது இங்கேயே வந்து நம்ம ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அதோடய தாக்கம் நிறைய பள்ளிகள்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது ஸ்கூலில் வந்து க்ளோஸ் பண்ணது அப்போ வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் கொலை செய்யப்படுறாங்க இது ஒரு பெரிய கலவரமாக வெடிக்குது இதுதான் வந்து சிவில் துவக்க புள்ளி அப்படின்னு சமந்தும் சொல்கிறார் வேலை சில பேரும் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூறு நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இந்திய இந்தியன் பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் இங்கேருந்து நம்ம இந்திய இராணுவம் வந்து அங்கே போய் இந்த விடுதலை புலிகளுக்கும் சிங்களவர்களுக்கும் சிங்கள ஆர்மிக்கும் நடுவில் போய் ஒரு இதை சமாதான பண்ணுறதுக்காக போகிறாங்க அங்கே நிறைய பிரச்சனைகள் வருது அது நிறைய பேருக்கு நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும் இதோட விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்படுறார் அதுவும் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே ஒரு மறக்க முடியாத சம்பவம் அதுக்கப்புறம் நைன் நைன்டீன் நைன்டி த்ரீ தொண்ணூற்றி மூணில் பிரேமதாசாவையும் கொலை பண்ணிடுறாங்க விடுதலை புலிகள் தொண்ணூற்றி அஞ்சில் அவங்க கொஞ்சம் முதல்ல சிங்கிள் ஆர்மி வந்து வடக்க போய் யாழ்ப்பாணத்தில் அவங்க புலிகள்கிட்டேர்ந்து முதல் முறையாக அவங்கள்டேந்து கண்ட்ரோலை தக்க இவங்க வந்து திரும்ப பெற நடவடிக்கை எடுக்கிறாங்க தொண்ணூற்றி அஞ்சில் டைகர்ஸ் லூஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஜாஃப்னா அது முதல் முறையாக நடக்கும் அது வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் டைகர்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க அது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவில் ஃபஸ்ட் டைம் பிரேக் ஆகுது ஆர்மி வந்து அங்கே உள்ளே போய் இது பண்ணுறாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நார்வே நாடு வந்து ஒரு சமாதான ஒப்பந்தம் புலிகளுக்கும் சிங்கள இராணுவம் அண்ட் இலங்கை அரசாங்கத்தோட ஒரு சமாதான உடன்படிக்கையை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க இது பண்ண வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு போர் நிறுத்தம் சீஸ் ஃபயர் கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷம் நடக்குது ரெண்டாயிரத்தி நாலில் விடுதலை புலிகள் அந்த போர் நிறுத்தத்தை மீறி அதாவது சீஸ் ஃபயரை உடைச்சிட்டு திருப்பியும் வந்து தே கோ ஆன் தி அஃபென்சிவ் திருப்பி போர் நடத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த வருஷம் துரதிர்ஷ்ட வருஷமாக அந்த சுனாமியும் நடக்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் வந்து அங்கே இறந்து போய்ட்டுறாங்க ஸ்ரீலங்காவில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ராஜபக்ஷே அப்போ தான் அவர் முதல் முறையாக பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் புலிகளை வந்து ஒட்டுமொத்த ஒட்டு மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு ராஜபக்ஷே ஒரு ஒரு வெறியோட அந்த இரண்டாயிரத்தி ஆறில் தான் அந்த ஃபைனல் ஃப்ராண்டியர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கடைசி யுத்தத்துக்கான ஆரம்ப புள்ளிகள் நடவடிக்கையை அவர் எடுத்து அதுக்கப்புறம் கிட்ட அடுத்த ஒரு மூன்று வருஷத்தில் புலிகளோட சகாப்தம் முடிஞ்சு இரண்டாயிரத்தி ஒம்போதில் உங்களுக்கு அந்த முள்ளி முள்ளி வாய்க்காலில் கடைசி போர் நடக்கிறது இதில் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஜனவரியில் ஸோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிழ கொழும்புலேருந்து போகிறப்போ கிளிநொச்சியை வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கேப்சர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் மே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் அந்த முள்ளி வாய்க்கால் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய போர் நடந்து அங்கே கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காமன் சிவிலியன்ஸ் வந்து இறந்து போனதாக வந்து யுவன் ரிப்போர்ட்லலாம் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் அங்கே எய்டு யுஎன் எய்டு ஆர்கனைசேஷன்ஸோ ஜேர்னலிஸ்டோ யாரையுமே அலோவ் பண்ணலை அப்படின்னு அது பின்னாடி வருது அந்த சமயத்தில் தான் இங்கே கூட இங்கே நம்ம உண்ணாவிரதம் இங்கே சில விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க அதில் வந்து எஸ்டிமேட்டட் ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறதா அவங்க ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த இலங்கையில் நடந்த கலவரங்கள் மற்றும் சிவில் வார் இதுக்கான டைம்லைன் இப்போது புத்தகத்தோட இதுக்கு போயிடலாம் ஸோ இதை முதல்ல கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட சொந்த அனுபவங்களை புத்தகத்தில் கொடுக்குறார் குயிக்காக நமக்கு ஒரு ஜஸ்ட் இந்த அவங்க புவியியல் அந்த இலங்கை தேசத்தோட வரைபடம் எப்படி இருக்குது எங்கே என்னென்ன இருக்குது ஸோ மேலே அவங்களுக்கு வந்து யாழ்ப்பாணம் நமக்கு இந்தியாவுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது யாழ்ப்பாணம் முள்ளிவாய்க்கால் பார்த்திங்கனாக்க அந்த கடலை ஒட்டி இருக்குது ஸோ அதனால தான் வந்து அந்த கடைசி சமயம் அவங்களால் அங்கே அந்த ஆர்மிக்கும் எல்டிடிக்கும் நடுவில் போய் மாட்டிக்கிற மக்களால் தப்பிச்சு எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழல் ஏன் வந்தாக்கா இந்த பக்கம் ஒரு பக்கம் கடல் இருக்குது இந்த பக்கம் சிங்கள ஆனோம் நடுவில் எல்டிடி ஸோ அதனால தான் வந்து அங்கே கேஷுவாலிட்டிஸ் மிகப்பெரிய அளவில் நடந்ததுக்கு அந்த அந்த புவியியல் அமைப்பு ஜியோக்ராஃபிக்கல் லொக்கேஷனே வந்து அது ஒரு பெரிய ஃபேக்டர் ஆகிடுது கீழே உங்களுக்கு அதுக்கப்புறம் முல்லைத்தீவு திரிகோணமலை அதெல்லாம் வந்து கண்டி கொழும்பு ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஃபாரஸ்ட் டூ இந்த இந்த வரைபடம் நமக்கு ஒரு இந்த இந்த நடந்த சண்டேகளை நம்ம பொருத்தி பார்க்குறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸுக்காக இந்த வரைபடம் ஸோ இந்த புத்தகத்தை வந்து இவர் முதல் டிராஃப்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுதுகிறார் சுமந்த் அப்போ வந்து ராஜபக்சே வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார் இலங்கையில் முன்னாடி சொன்ன மாதிரி யூஎனில் வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பொதுமக்கள் இறந்துட்டதாக அப்போது அந்த ரிப்போர்ட் வெளியில் வருது இவர் சமந்த் வந்து அப்போது டெல்லியில் இருக்கார் அண்டு அப்போது இவர் வந்து என்ன இது பண்ணுறாருனாக்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ஆ ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் முதல் முறையாக இவர் வந்து ஸ்ரீலங்காவில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் கொழும்புலேயும் இருக்கார் அதுக்கப்புறம் யாழ்ப்பாணம் கிட்டத்தட்ட அந்த கண்ட்ரி முழுக்க ட்ராவல் பண்ணி பல மக்களை சந்திக்கிறார் ஸோ அது முழுக்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சாப்டர்ஸுமே இவர் அங்கே அந்த சமயத்தில் இருந்த அங்கே போய் சந்தித்து அவர் மீட் பண்ண மக்கள் அங்கே நடந்த சம்பவங்களோட தொகுப்பு தான் இந்த ஒட்டுமொத்த புத்தகமே இதுதான் அடுத்தது இப்போது இதில் டெரர் அப்படிங்கிற செக்ஷனில் இவர் வந்து கொழும்பூவில் இருக்கு கொழும்பூவில் இருந்து கொழும்பூல சில மாதங்கள் தங்கி அங்கே பல்வேறு மக்களை சந்தித்து அந்த பகுதியில் இருந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் இந்த போரில் அதை பற்றி ஒரு சில சாப்டர்ஸ் இந்த டெரர் அப்படிங்கிறதில் கவர் பண்ணுறாரு ஸோ முதல்ல வந்து அங்கிள் டபிள்யூ அப்படின்னு அவர் பேரை முழுசா சொல்லலை பட்டு அங்கிள் டபிள்யூ மாமா அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டில் போய் முதல்ல அவர் அறிமுகமாகி அவரோட அவரோட அனுபவங்களை முதல்ல டாக்குமெண்ட்ஸ் பதிவு பண்ணுறாரு அவர் வந்து ஹிந்து ஸ்வயம் சேவக் சங் அப்படிங்கிற இங்கே நம்ம ஆர்எஸ்எஸ் மாதிரி அந்த ஊரில் ஹிந்து ஸ்வயம் சேவக் சங் அப்படிங்கிற அமைப்பை அவர் நிறுவி தமிழ் இந்துக்களுக்கு பல்வேறு முனைகள்லேருந்து தாக்குதல் நடக்குது ஸோ தமிழ் இந்துக்களுக்கு குறிப்பாக பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட அவங்க ஆரம்பித்த இயக்கம் வந்து இந்து ஸ்வயம் சேவக் சங் அதில் இந்த டபிள்யூ அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான பங்கு ஸோ சமந்த் வந்து ரொம்ப ஒரு சில மாதங்கள் அந்த டபுள்யூங்கிறவரோட தங்கி அவர்கிட்ட பல்வேறு அவரோட பயணங்கள் செஞ்சு அவரை மீட் பண்ணி சில அனுபவங்களை அதில் பதிவு பதிவு பண்ணியிருக்கார் அப்போது சில ஊர்களுக்கு போகிறார் கண்ட கண்டெனுவாரா அப்படிங்கிற கிராமத்துக்கு கொழும்புலேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க அங்கே அந்த சூழல் அப்போது எப்படி இருக்குது அப்படின்னாக்க ஏகப்பட்ட வதந்திகள் இது மாதிரி ஆர்மியிலேருந்து வந்து நிறையா வந்து கொலை பண்ணுறாங்க சாதாரண மக்கள் நேற்றுக்கு இருந்தவங்க இன்றைக்கி காணாமல் போய்ட்றாங்க திடீர் திடீர்னு மக்கள்லாம் மாயமாக மறைஞ்சிட்றாங்க அதாவது ஆர்மி வந்து அந்த ஒட்டுமொத்த கண்ட்ரிலேயும் வந்து ஆர்மியோட பவர் வந்து லிமிட்லெஸ்ஸாக இருந்து இந்த சண்டைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வானலாவிய அதிகாரம் யாரை வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் மக்கள் ஒரு பீதியில் இருக்காங்க அப்போது ஒரு கிரீஸ் யாக்கா அப்படின்னு ஒரு எக்ஷன் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு வதந்தி பரவுது அதாவது இரவு நேரங்களில் இந்த கிரீஸ் யாக்காஸ் அப்படிங்கிறவங்க குறிப்பாக தமிழ் வீடுகளில் போயிட்டு அங்கே இருக்கிற பெண்களை அடித்து துன்புறுத்தி இந்த மாதிரி பண்ணுறதா ஒரு வதந்தி எல்லா ஊர்லேயும் பரவுது அவங்க வந்து கொலையை செய்கிறாங்க பெண்களை துன்புறுத்துகிறாங்க அவங்க பேர் வந்து கிரீஸ் யாக்கா அதாவது அவங்க உடம்பில் வந்து கிரீஸை தடவிட்டு நைட்டு இரவு நேரங்களில் வந்து பல்வேறு வீடுகளில் போயிட்டு கொலை கொள்ளை இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி நிறையா ஊர்களில் பதவுது பரவுது அப்போது இவங்க இந்த இந்து சுயம் சேவக் சங்கம் வந்து பல ஊர்களில் போயிட்டு நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த இந்த மாதிரி தமிழர்களுக்கு குறிப்பாக பல்வேறு முனைகளில் தாக்குதல் வருது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் முதல்ல டாக்குமெண்ட் பண்ணுறார் ஸோ அப்போது வந்து அந்த கிரீஸ் யாக்காங்கிறவங்க யார் அவங்க முஸ்லீம்களா இல்லை தமிழர்களா இல்லை அரசாங்கத்திலேயே இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்மியை அன்லீஸ் பண்ணி ஜனங்களை வந்து டெரரைஸ் பண்ணுறாங்களா இந்த மாதிரி பல குழப்பங்கள் பல்வேறு செய்தித்தாள்களில் செய்தியாக வருது டிவி டெலிவிஷன் சேனல்ஸில் நிறையா டிபேட் பண்ணுறாங்க ஸோ இது என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா அந்த சண்டை முடிஞ்சு ரெண்டு வருஷங்கள் ஆனப்புறம் கூட மக்கள் மத்தியில் ஒரு பெருமளவு பீதி இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவில் மக்களுக்கு கலவரத்தை உண்டு பண்ணுது அதில் இந்த கிரீசியாக்கா அப்படிங்கிறது அந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் அங்கே குறிப்பாக ஒரு பெரிய கலவ ஒரு பீதியான சூழல் ஏற்படுத்தியிருக்கு இதுக்குலாம் ஒரு ஜோக் ஒன்று சொல்கிறார் நான் அப்புறம் டைம் இருந்தால் அதை சொல்கிறேன் ஸோ இவர் ட்ராவல் பண்ணுற எல்லா இடத்துலையும் வந்து வதந்திகள் ரூமர்ஸ் ஆர்மியை பற்றின கொடுமைகள் இன்னும் அதே மாதிரி மக்கள் வந்து ஒரு அந்த இன்ஸ்டெபிலிட்டி கண்ட்ரி முழுக்க வந்து இன்ஸ்டெபிலிட்டி அங்கே ஒரு பெரிய அளவில் இருந்திருக்கு ஸோ இவர் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலில் இவர் இலங்கைக்கு போனதை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறார் அப்புறம் இந்த டக்ளஸ் தேவானந்தா அப்படிங்கிறவரை வந்து இவர் சந்திக்கிறார் அவர் வந்து விடுதலை புலிகள் வந்து இந்த டக்லஸ் தேவானந்தா அப்படிங்கிறவரை வந்து பதினோரு முறைகள் அவரை கொலை பண்ண அட்டம் பண்ணியிருக்காங்க பதினோரு முறையும் இவர் வந்து சமூகம் தப்பிச்சிடுறாரு அவரை இவர் வந்து அவரை பற்றி இந்த எம்ங்கிறவர் அவர் சொல்கிறார் அதை பற்றி இந்த குறிப்பு வருது இதை தவிர கொழும்புல எந்த இடத்துக்கு போனாலும் விடுதலை புலிகள் அங்கே தாக்குதல் நடத்தின விஷயங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து இண்டிபெண்டன்ஸ் மெமோரியல் ஹாலாக இங்கே வந்து இந்த தொண்ணூற்றி அஞ்சில் வந்து புலிகள் அட்டாக் பண்ணாங்க இது பாகிஸ்தானி அம்பாசிடர் கா கான்வாய் இந்த இடத்துலாம் வந்து புலிகள் அட்டாக் பண்ணாங்க இது நிப்பான் ஹோட்டல் அங்கே பாம் பண்ணாங்க இப்படி ஒரு வருடக்கணக்காக வந்து அங்கே கான்ஃப்ளிக்ட்டுக்கான அடையாளங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் பார்க்குறாங்க எந்த கட்டடம் எந்த இடம் ஒரு முக்கியமான இடங்கள் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு முன்னாடி நடந்த பாம்பிங்கோ இல்லை ஒரு சண்டையோ ஒரு கொலையோ அதுதான் வந்து எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு போகிற இடத்துலலாம் அவருக்கு அது தான் கேள்விப்படுறார் ஸோ அதே மாதிரி ந தொண்ணூற்றி மூணில் பிரேமதாசாவை கொலை பண்ண இடத்த அந்த இடத்துல விசிட் பண்ணுறார் இவர் இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் என்ன அப்படின்னாக்க இந்த கன்சாலிடேஷன் ஆஃப் புத்திஸ் போர் முடிஞ்சாச்சு விடுதலை புலிகளை வந்து ஒடுக்கியாச்சு இனிமேல் அவங்க இல்லை அப்படின்னு வரபோது கொழும்பூலையும் குறிப்பாக அண்ட் மக் மற்ற இடங்கள்லையும் இருக்குது பட் கொழும்புல குறிப்பாக என்ன நடக்கிறதுனாக்க இந்த புத்திசம் வந்து பெரிய அளவில் தலையை தூக்குறது அவங்க தான் வந்து ஒரு பிரதானமான மதமாக எல்லா இடத்துலையும் வந்து புத்திஸ்ட் சிம்பல்ஸ் புத்திஸ்ட் கட்டடங்கள் அவங்கள பற்றின அவங்களோட விகாரங்கள் அதை நிறையா கட்டி அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லா இடத்துலையும் ப்ராமினெண்ட்டாக வர ஆரம்பிக்குது ஸோ இவர் நிறைய இடங்களில் போயிட்டு அந்த அந்த ரினையன்சன்ஸ் ஆஃப் புத்திசம் அதை பார்க்குறார் அண்ட் சில இடங்களில் வந்து புத்தாக்கு ஈக்குவலாக ராஜபக்சாவையும் வந்து ஒரு இறை தூதர் அப்படிங்கிற அளவில் அவரையே வந்து ஒரு ஆண்டவர் அளவில் உயர்த்தி அவருக்கும் சில தூண்கள் இன்ஸ்கிரிப்ஷன் அவரை பற்றியும் எழுதுகிற குறிப்பெல்லாமல் அவர் இருக்குது கொஞ்சம் பின்னோக்கி போய் சில பழைய விஷயங்களை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பதினிறார் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ராயட் அதில் என்ன அதோடய தொடக்கப்புள்ளி என்ன அப்படின்னாக்க பதிமூணு இராணுவ வீரர்களை விடுதலை புலிகள் வந்து யாழ்ப்பாணத்தில் கொலை செய்கிறாங்க அவங்க கான்வாயை பிளாக் பண்ணி அவங்கள வந்து கொலை செய்கிறாங்க அதுக்கு முன்னாடி தமிழர்களை ஒடுக்கினாங்கங்கிற அவங்களுக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஏதோ ஒரு இதில் இராணுவத்தை மடக்கி கொலை செய்கிறாங்க அதுதான் பெரிய அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கலவரமாக வெடிக்கிறது ஸோ அப்போ வந்து நிறைய ஐ விட்னஸ் அக்கௌண்ட்ஸை சொல்கிறது என்னென்னாக்க சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது வீடுகளில் புகுந்து இராணுவம் வந்து மக்களை வெளியில் கொண்டு வந்து அவங்கள கொலை செய்கிறது டயருக்குள்ளெலாம் மக்களை சொருகி அவங்கள அந்த மாதிரி கொலை பலவிதமான கொடூரங்கள் வந்து நடக்குது இதை பற்றின ஐ விட்னஸ் அக்கௌண்ட்ஸை வந்து சமந்துக்கு சொல்லி அவங்க அதெல்லாம் நிறையா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு நுவாரா இல்லையா அப்படிங்கிற இடமே வந்து ஒரே அந்த அனுமாரா போ அப்போ இதில் எரித்த மாதிரி ஒரே எங்கே பார்த்தாலும் வந்து நெருப்பாக இருந்தது ஒரு சமயத்தில் அவ்வளவு வீடுகளில் நெருப்பு பற்றி வச்சு அவ்வளோ ஒரு பெரிய அளவில் கலவரம் அண்ட் இது இன்னும் பின்னோக்கி வந்து இத்தனை வருடங்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று இப்படி பல்வேறு வருடங்களில் இந்த கலவரங்கள் வேறு வேறு ஸ்கேலில் வெடித்து நடந்திருக்கு இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போய் இதுக்கான கனெக்ஷன்ஸ் வந்து பிரிட்டிஷ் டிசைன் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் வருது அதாவது இங்கிலாந்து அவங்க பிரிட்டிஷ் ரூலர்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் வருடம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இலங்கையில் இருக்கிற மக்கள் தொகையை பல எத்னிக் எத்னிசிட்டிஸில் வந்து பிரிக்கிறாங்க கிட்டத்தட்ட இங்கே வந்து டிவைட் அண்ட் கான்குவர் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அங்கேயும் வந்து இதே ஒத்தியை கையாண்டாங்க மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்க விடாமல் சென்சஸில் பல எத்னிக் இதில் அவங்கள டிவைட் பண்ணி யூரோப்பியர்கள் பர்கர் சிங்களீஸ் தமிழ் இப்படி ஒரு ஏழு எட்டு விதமாக பிரித்து அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இல்லை அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போர் செய்ய முடியாதபடி பண்ணுறாங்க பண்ணினாங்க அப்படின்னு ஒரு இது வருது அது சப்சிக்வெண்ட்டாக இன்னொரு பத்து வருஷத்தில் வித்தின் ஈச் கேட்டகரி ஐரோப்பியர்களுக்குள்ள இன்னும் பல டிவிஷன் வருது கிறிஸ்டியன் அப்படின்னாக்க அதில் பல்வேறு பிரிவுகள் வருது தமிழர்கள் அதுக்குள்ளே தமிழர் முஸ்லீம்கள் தமிழ் இந்துக்கள் தமிழ் கிறிஸ்டியன்கள் இப்படி மக்கள் தொகையை வந்து பல்வேறு இனக்குழுக்களாக பிரிஞ்சு எல்லாருக்கும் நடுவில் சில டென்ஷன் வருது இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப காரணிகளாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு இது சொல்கிறார் இதில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நம்ம முன்னாடி சொன்னபடி அது ஒரு முக்கியமான தொட துவக்க புள்ளியாக ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் பாலிசி இதில் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட இவர் இன்டர்வியூ பண்ணியிருக்கார் நேர்முகத்தில் வந்து அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அரசு பதவியில் இருந்த தமிழர்கள் பலரும் வந்து அவங்களுக்கு பதவி உயர்வு எல்லாம் மறுக்கப்படுது அதே மாதிரி நேர்முக தேர்வுகள் இன்டர்வியூஸில் வந்து தமிழர்களுக்கு வந்து சிங்கள பாஷையை தெரியலனாக்க அவங்களுக்கு அந்த வேலைகள் கிடைக்கலை ஸோ அந்த மாதிரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் வருஷம் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் பாலிசியாலே ஏகப்பட்ட தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க அது வந்து கலவரம் மிகப்பெரிய அளவில் அதுலேருந்து நிறையா அந்த அண்டர் கரண்ட்ஸ் அதுலேருந்து நிறையா ஸ்டார்ட் ஆகுது அண்ட் நான் முன்னாடி சொன்னபடி இந்த பாப்புலேஷன் இதுவும் வந்து சிங்களர்கள் கண்ணுக்கு பெருசாக பெரிய அளவில் உறுத்தி இருக்குது அதாவது இருபது பர்சன்ட் தமிழ் பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேலே பொறியியல் கல்லூரிகளில் மருத்துவக் கல்லூரிகளில் இவங்க இடம் பிடிச்சாங்க அதே மாதிரி அரசாங்க பதவிகள்லேயும் தமிழர்கள் வந்து அவங்க பாப்புலேஷனுக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக அவங்க இருக்கிற பாப்புலேஷனை விட மிக அதிக எண்ணிக்கையில் அவங்க அரசாங்க பதவிகள் வதித்தார்கள் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாமும் அந்த இன பகைமைக்கான காரணங்களாக காரணிகளாக உருவெடுக்குது ஸோ இந்த பின்னணியில் தான் இந்த ஆல்ஃபரட் துரையப்பா அப்படிங்கிற யாழ்ப்பாண மேயரை வந்து பிரபாகரன் கொலை செய்கிறார் ஸோ அந்த கொலை செஞ்ச அப்புறம் அவரோட ராகவன் அப்படிங்கிறவர் வந்து அந்த பிரபாகரனோட உடன் இருந்தவர் அந்த ராகவனை இவர் சமந்த் மீட் பண்ணுறார் அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் அப்போது கொலை சேர்ந்தப்பறம் என்ன நடக்குது பிரபாகரன் வந்து எங்கே போகிறார் எப்படி எங்கே வந்து அவர் அடைக்கலம் பூந்துக்கிறார் அந்த எழுபத்தி அஞ்சு இந்த மேயரை கொலை பண்ணினப்புறம் இம்மிடியேட்டாக நடக்கிற பல விஷயங்கள் அந்த இதில் சொல்கிறார் இந்த அதுக்கப்புறம் அவங்க அந்த ஜாஃப்னாவில் கொலை நடந்துட்டு புன்னலி கட்டுவன் அப்படிங்கிற கிராமத்தில் போய் இவர் பிரபாகர் வந்து இந்த ராகவன் அப்படிங்கிறவரோட பாட்டி வீட்டில் போய் மறைஞ்சு இருக்கார் ஸோ அந்த ராகவன் வந்து அப்போது நடந்த விஷயங்களை தெளிவாக சொல்கிறார் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக எழுதியிருக்கார் அதே மாதிரி நிர்மலா அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேருந்து யாழ்ப்பாணத்தில் டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்க இவங்க வந்து முதல் பெண்மணி அரெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது ஆன்டி டெரரிசம் லாஸில் நைன்டீன் எயிட்டி டூவில் நிர்மலா அப்படிங்கிறவங்க தான் முதல் முறையாக ஒரு பெண்ணை அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க இவங்க எல்லாமே வந்து அந்த அந்த எழுபதுகளில் இந்த நடந்த பல்வேறு விஷயங்கள்னால இவங்க எல்லாருமே வந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறப்போ விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பில் இவங்க எல்லாம் வந்து அதை அதை நோக்கி நகர்றப்போ பல்வேறு போராளிகள் வராங்க அதில் ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்த இவங்க வந்து இந்த நிர்மலா அப்படிங்கிறவங்க இந்தியாவுக்கு வந்துடுறாங்க சப்ஸிக்வெண்ட்டாக அவங்க வந்து இங்கிலாந்துக்கு புலம் பெயர்ந்துடுறாங்க அங்கே வந்து இவங்களோட கல்யாணம் நடக்குது ஸோ இந்த ராகவன் நிர்மலா அப்படிங்கிறவங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டேருந்தும் ஏகப்பட்ட நிறைய விஷயங்களை இவர் வந்து அந்த இன்டர்வியூ அவர் நிறையா பேசி இந்த புத்தகத்தில் நிறையா அவங்கள பற்றி அந்த விஷயங்கள் வருது இது ஒரு பக்கம் இருக்க இந்த மார்க்சிஸ்ட் இன்ஸரக்ஷன் அதாவது கம்யூனிஸ்டுகள் அந்த மார்க்சிஸ்ட்டுகளோட போராட்டம் அதுவும் வேறு விதமாக அதுவும் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுகளில் மார்க்சிஸ்டோடும் வந்து அரசாங்கம் அடக்குமு அடக்குமுறைக்கு எதிராக போராடுறாங்க அப்போது ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி அப்போவும் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போய்ட்றாங்க அப்போது வந்து இராணுவத்தில் வந்து இறந்து போன உடல்களை வந்து இந்த ஓடைகள் அதாவது நதியின் இதிலலாம் வந்து அப்படியே மிதக்க விட்டு ஜனங்களை வந்து பயமுறுத்தியிருக்காங்க அதாவது நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போயிட்டால் அவங்களுக்கு இதுதான் கதி அப்படிங்கிற மாதிரி இறந்து போன உடல்களை வந்து அந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் அப்படியே ஃப்ளோட் பண்ண விடுவாங்க அப்படின்னு ஸோ மிலிட்ரி வந்து அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கூட பிரபாகரனுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ அந்த சமயத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் இவர் ஒரு பஸ்ஸில் போயிட்டு எல்லா அங்கே இருக்கிற எல்லா பயணிகள்லையும் இறங்க சொல்லிவிட்டு ஒரு பஸ்ஸை கொடுத்துறார் இது வந்து ஒரு மிட் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் அந்த அந்த துரையப்பா கொலை அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் அப்புறம் ஒரு வங்கியை கொள்ள அடைத்து ஏழு லட்சம் ரூபாயை வந்து கொள்ளை அடிக்கிறாங்க எழுபத்தி ஆறில் அவங்க மூமெண்ட் எல்டிடி அப்படின்னு சொல்லிவிட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு பிரபாகரனோட பின்னணி என்ன அவர் எந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்தார் அவரோட பூர்வீகம் அந்த வல்வெட்டித்துறை அப்படிங்கிற கிராமத்தில் அவங்க வந்து ரொம்ப வசதியான தமிழ் குடும்பத்தில் தான் அவர் பிறந்திருக்கார் அவங்களோட மூதாதையர்களுக்கு நிறைய நலங்கள்லாம் இருந்திருக்கு கோவில்கள்லாம் வந்து அவங்க ட்ரஸ்டியாலாம் இருந்திருக்காங்க ஸோ நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்கார் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் ஆகிடுறது அவங்க நிலங்கள்லாம் ஒரு சூழலில் ஏதோ விற்கிற மாதிரி ஆயிட்டு அவங்க அப்பா வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் வருது அந்த சமயத்தில் பிரபாகரன் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நடந்த ராயட்டில் வந்து ஒரு ஹிந்து கோவில் பூசாரியை உயிரோடு எரிக்கிறாங்க அந்த சம்பவம் வந்து பிரபாகரனுக்கு வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய அவமானமாக கருதுறார் இதுவும் வந்து அவரை டீப்பாக பாதிக்கிறது ஸோ இது வந்து பிரபாகரனை பற்றின பின்னணி இதுக்கப்புறம் டாக்டர் துரைராஜா அப்படிங்கிறவரை வந்து சமன் சந்திக்கிறார் இப்போது என்ன சொல்கிறனாக்க தமிழர்கள் இராணுவத்தில் இருந்தவங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவத்தில் உயர் பதவி வகித்த தமிழர்களை சந்திக்கணும் அதில் டாக்டர் துரைராஜா அப்படிங்கிறவர் போய் சந்திக்கிறார் அவர் வந்து மேஜர் ஜென்ரலாக வந்து ஓய்வு பெறார் இராணுவத்தில் சேர்ந்து மேஜர் ஜென்ரலாக பட் ஆனால் இராணுவத்தில் வந்து அவர் போ போராடலை அவர் வந்து ஒரு மருத்துவராக வேலை செய்கிறார் ஸோ அவர்கிட்ட போய்ட்டு ஒரு தமிழராக நீங்கள் இராணுவத்தில் இருந்தபோது நிறைய தமிழர்களுக்கு எகேன்ஸ்டாக இந்த போர் நடக்கிறப்போ நீங்கள் வந்து இராணுவத்தில் எப்படி வந்து அந்த அத்தனை வருடங்கள் நீங்கள் புரிஞ்சீங்க உங்களுக்கு வந்து மன போராட்டம் இல்லையா அப்படிங்கிற ரீதியில் நிறையா பேசுகிறாங்க ஸோ இராணுவத்தில் தமிழர்களோட நிலை என்ன முப்பது பர்சன்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முப்பது சதவீதம் வந்து தமிழர்கள் இருந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ ஆகிடுது தொண்ணூற்றி எட்டில் வந்து இராணுவத்தில் தமிழர்களே இல்லை அப்படிங்கிற சூழல் வருது ஏன்னால் ஆப்வியஸ்லி வந்து அவங்க தமிழர்களுக்கு எதிராக விடுதலை புலிகள் தான் ப்ரைமரி டார்கெட் ஸோ தமிழர்கள் ஒன்று வந்து அவங்களுக்கு இராணுவத்தில் அவங்களுக்கான ப்ரொமோஷனோ இல்லை அவங்களுக்கான அங்கீகாரமும் சரியாக கிடைக்கிறதில்ல சிங்களவர்கள் வந்து இவங்கள டிஸ்கிரிமினேஷனும் நடக்கிறது இவங்களை வந்து நீங்கள் நீங்கள் தமிழர்களுக்கு எதிராக சண்டை நடக்கிறப்போ உங்களால் தமிழர்களை வந்து நீங்கள் எங்களை மாதிரி உங்களால் போர் புரிய முடியாது போர் புரிய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த உள்ள அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்லாம் வருது ஸோ அதில் வந்து இந்த டாக்டர் துரைராஜாட்ட போய் இவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறப்போ ஒரு கருத்து சொல்கிறார் அதாவது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அந்த நடந்த கலவரத்தில் வர நிறைய பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறப்போ சிங்கள நோயாளிகள் நிறைய பேர் வராங்க அப்போது இவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ கூட நிறைய சிங்களவர்கள் வந்து இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கனாக்க இந்த தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாரையும் வந்து குண்டு போட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வன்மம் இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி இவங்கள்ட்ட இவர்கிட்டையே நிறைய பேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இது கடைசியில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கோத்தபயா அவர் மஹிந்தாவோட தம்பி அவரும் வந்து கன்சிடரபிள் சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை ஒத்துக்கிறார் பட் இந்த எவ்வளவு பேர் கொலை பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறதுல பல கான்ஃப்ளிக்டிங் அக்கௌண்ட்ஸ் வருது அப்புறம் இன்னொரு இராணுவத்தில் இருந்த துறை ராஜா மாதிரி இன்னொருத்தரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி பர பரமநாதன் அப்படிங்கிறவர் வந்து கனடாவில் வந்து போய் செட்டில் ஆயிருக்கார் அவரை பார்க்குறதுக்காக சமந்த் வந்து கேனடாக்கே ப பயணம் செய்கிறார் ஸோ அங்கே போயிட்டு எகெயின் ஸோ அவரும் இதே தான் கருத்தை சொல்கிறார் நான் வந்து ஒரு தமிழனாக ஆர்மியில் இராணுவத்தில் இருக்கிறதுங்கிறது வவால் மாதிரி வவாவை வந்து ஒரு பாலூட்டியாகவும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க ஒரு பறவையாகவும் சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு கட்டானான சூழல் எங்களை வந்து தமிழர்களும் இது பண்ணலை சிங்களர்களும் வந்து ஸோ தமிழர்களாக இராணுவத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழல் அப்படின்னு சொல்லி அவரும் அதை அந்த குறிப்பு சொல்கிறார் சிங்கள இராணுவத்தின் மத்தியில் சிங்கள போர் வீரர்களுக்கு அகண்ட தேமலா ராஜ்யா அதாவது தேமலா அப்படிங்கிறது சிங்களத்தில் தமிழ் ஸோ தமிழ் ஒரு பரந்துபட்ட தமிழகம் அமைக்கணும் தமிழ் அதாவது தமிழ்நாடு இலங்கை மலேசியா இது எல்லா நாடுகளையும் சேர்த்து ஒட்டுமொத்த அகண்ட தமிழகம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ் போராளிகளோட ஒரு குறிக்கோளாக இருக்குது அதை நம்ம வந்து சண்டை போடணும் அதனால் அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிறது தான் சிங்கள இராணுவ போராளிகளுக்கான ஐயப்பாடு அவங்களோட ஒரு சந்தேகம் ஸோ அதனால் வந்து தமிழர்களை வந்து நம்ம ஒடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட தரப்பு வாதம் ஸோ இவரும் வந்து ரவி பரமநாதன் அவரோட சொந்த அவரே பார்த்த நிறைய விஷயங்களை பற்றி சொல்கிறார் அதாவது இவங்க சிங்கள இராணுவம் வந்து தமிழர்களை கொலை செய்தது கற்பழித்தது இந்த மாதிரி நிறைய இடங்களில் இராணுவத்தோட அடக்குமுறைகள் அந்த பல்வேறு விஷயங்களை பற்றி அவரும் சமத்துக்கு டீட்டெயிலாக சொல்கிறார் ஸோ ரவியோட குடும்பம் வந்து பழைய அப்போ பல்வேறு விஷய வருடங்களில் நடக்கிற போரில் அவங்க எப்படி வந்து அவங்க குடும்பம் சர்வே வானாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறார் ஸோ திருப்பி திருப்பி வந்து பார்த்திங்கன்னாக்க ஒரு ஒரு ராயட்லேயும் வந்து தமிழர்கள் தொலைஞ்சு போயிடுவாங்க இராணுவத்தோட அட்டகாசம் வரும் ஒரு ஊரில் போயிட்டு எல்லா வீடுகளில் இருக்கிற எல்லா ஆண்களையும் நிற்க வச்சு சூடுறது ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் அளவில் இவங்க வந்து அராஜகம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரவி மாதிரி இராணுவத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு சிங்களம் சரியாக தெரியலை அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு இராணுவத்தில் வந்து ப்ரமோஷனோ இல்லை பதவி உயர்வு எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் இராணுவத்தில் இருந்த ஒரு சில தமிழர்களும் அவங்களோட தமிழ் அடையாளத்தெல்லாம் மறைத்து இருந்திருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சில சூழலும் இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து கனடாலேருந்து சமந்த் வந்து லண்டனுக்கு பயணம் செஞ்சு அங்கே அந்த ராகவன் நிர்மலா அப்படிங்கிற அவங்க தம்பதியை சந்திக்கிறார் இந்த ராகவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுகளில் பிரபாகரன் ஆரம்ப கட்டத்தில் அவர் போராளியாக மாறுறப்போ ராகவனோட பாட்டி வீட்டில் தான் பிரபாகரனை வந்து அடைக்கலம் இருந்தார் ஸோ அவர்கிட்டேருந்து ஃபஸ்ட் ஹேண்ட் அக்கௌண்ட் அவர் சொல்கிற விஷயங்களை கேப்சர் பண்ணுறார் ஸோ பிரபாகரனை பற்றி ராகவன் சொல்கிற ஒரு விஷயம் டீச் யுவர் செல்ஃப் ஷூட்டிங் அப்படிங்கிற ஒரு புத்தகம் லண்டனில் பப்ளிஷ் பண்ண ஒரு புத்தகத்தை அவர் ஆரம்ப காலத்துலேயே அதை வந்து திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருப்பார் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவரோட துப்பாக்கியை டெய்லி தொடச்சி டெய்லி வந்து சுடுறதுக்கு அதை ப்ராக்டிஸ் ஒரு வெறித்தனமாக வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணுவார் அப்படின்னு ராகவனோட இது இது ஒரு குறிப்பு பிரபாகரனை பற்றி அதே மாதிரி ஆரம்ப நாட்களில் விடுதலை புலிகளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவங்க புதுசாக வர அவங்க போராளிகளுக்கு எப்படி வந்து அவங்க வந்து பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க இந்த பயிற்சி முகாம் அவங்களே உருவாக்கின பயிற்சி முகாம் வன்னி காடுகளில் அவங்க எப்படி வந்து புதுசாக வரவங்களை வந்து தயார் பண்ணுறாங்க ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது இவர் ராகவனுக்கு வந்து விடுதலை புலிகள் மற்ற தமிழ் இயக்கம் போராளிகளெல்லாம் இவங்க கொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க தாங்க மட்டுமே விடுதலை புலிகள் அவங்க அந்த இயக்கம் மட்டுமே இருக்கணும் வேறு எந்த தமிழ் இயக்கமும் தலையெடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வன்முறை நிறையா ஈடுபடுறப்போ ராகவனுக்கு அது பிடிக்காத போய் அவர் வந்து எப்படி விடுதலை புலிகள்ட்டேந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கிலாந்துக்கு பெயர்ந்துடுறார் ஸோ இது நடுவில் மற்ற சில விஷயங்களை பற்றியும் சொல்கிறார் அதாவது பஸ்டியம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை வந்து எப்படி வந்து விடுதலை புலிகள் வந்து கொலை செஞ்சாங்க அவங்கள அவரை வந்து ஒரு ட்ராப் பண்ணி அவரை கொலை செஞ்ச அதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறார் அதே மாதிரி பிரபாகரன் வந்து மற்ற எந்த தமிழ் போராளிகள் அமைப்பாக இருந்தாலும் அவங்க வந்து வளர்றதை இவர் விரும்ப மாட்டார் அவங்கள கொலை செஞ்சுடுவார் அப்படிங்கிறது இவரோட ராகவனோட வாக்கு மூலம் ஸோ அதில் ஒரு உதாரணமாக இங்கே பாண்டி பசாரில் நடந்த அந்த துப்பாக்கி சூடை வந்து கோட் பண்ணுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மே மாதம் இங்கே பாண்டி பஜாரில் உமா மகேஸ்வரன் அவர் வந்து ப்ளாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நடத்திட்டுருக்கார் அவரை இங்கே வந்து பாண்டி பசாரில் சில பேருக்கு உங்களுக்கு சில பேருக்கு நல்ல ஞாபகம் இருந்திருக்கும் ஸோ அப்போ வந்து இந்த ஷூட் அவுட் நடக்கிறது உமா மகேஸ்வரன் வந்து தப்பிச்சுடுறார் அவர் வந்து கொலை செய்யப்படலை ஆனால் பிரபாகரனையும் ராகவனும் அந்த இதில் இருக்கார் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க மூணு மாதம் கழித்து பெயிலில் வந்துட்டு அப்படியே வந்து அவங்க ஸ்ரீலங்காவுக்கு தப்பிச்சு ஓடி போய்ட்றாங்க ஸோ இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இங்கே அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து ட்ரையல் ஆயிருக்கணும் ஆனால் அவர் வந்து திருப்பி ஸ்ரீலங்காவுக்கு தப்பிச்சு போய்ட்றாரு ஸோ இது மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ராகவன் இந்தியா வந்துட்டு அப்புறம் இங்கேருந்து யூகே போய் அந்த நிர்மலாங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த ராகவன் நிர்மலா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஃபஸ்ட் ஹேண்ட் அவங்களோட தனிப்பட்ட விடுதலை புலிகள் பிரபாகரனோட அவங்களுக்கு இருந்த தொடர்பு தொடர்புகளை ரொம்ப விலாவாரியாக சொல்கிறாங்க அது முழுக்க இவர் பெரிய அளவில் இதில் பதிஞ்சிருக்கார் இப்போது நார்த்தில் அதாவது ஜாஃப்னா பெனின்சுலாவுக்கு போயிட்டு அங்கே போய் பல்வேறு மக்களை பார்த்து பார்த்து அங்கே நடந்த அங்கே அவரோட இன்ட்ராக்ஷன்ஸை அடுத்து இந்த செக்ஷனில் டீட்டெயிலாக பதிகிறார் ஸோ கிளிநொச்சிக்கு போகிறார் ஸோ அங்கே வந்து அங்கே இன்ட்ராக்ட் பண்ணுற போது ஒரு அங்கே இருக்கிறவர் சொல்கிறார் ஒரு ஒரு எ எந்த ஒரு யாழ்ப்பாண குடிமகனுக்கும் அவங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னாக்க ஆல் ஐ வாண்ட் அவுட் ஆஃப் லைஃப் இஸ் டு லிவ் இன் ஜாஃப்னா அண்ட் ட்ரிங்க் ஜாஃப்னாஸ் வாட்டர் நான் வந்து எனக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் யாழ்ப்பாண தண்ணி குடிக்கணும் அதுதான் என்னோடய மிகப்பெரிய தேவையாக அதுதான் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த யாழ்ப்பாணத்து மேலே அவங்களுக்கான பற்று ஸோ அது நிறையா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் அந்த அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பற்று இருக்குது அப்படின்னு ஒரு இது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருநூறு சிங்கள இராணுவ வீரர்களை யாழ்ப்பாண கோட்டையில் விடுதலை புலிகள் கேப்சர் பண்ணி அவங்க ஒரு கிட்டத்தட்ட நூறு நாளைக்கு மேலே அந்த கோட்டையிலே வந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சிங்கள ஆர்மி அவங்கள ஏர்லிஃப்ட் அவங்களுக்கு உணவுப் பொருள்கள்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க ஸோ யாழ்ப்பாணத்தில் புலிகளோட ஹோல்டு அந்த சமயத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நிறையா டீட்டெயிலாக சொல்லியிருக்கார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் யாழ்ப்பாணத்தை புலிகள்ட்டேருந்து இவங்க சிங்கள இராணுவம் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க ஐம்பது நாள் மிகப்பெரிய போர் நடக்கிறது அதுக்கப்புறம் இவங்க சிங்கள இராணுவம் விடுதலை புலிகளை முறியடைச்சு யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுறாங்க அப்போது எக்கச்சக்கமான தமிழ் குடும்பங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கீழே வன்னி அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க மைக்ரேட் ஆகிறாங்க ஏன்னா ஆர்மி வந்து அங்கே கண்ட்ரோல் எடுத்தப்பறம் அவங்க வந்து இதே ஃபீல் அன்சேஃப் அவங்க வன்னிக்கு வந்து நிறைய தமிழ் குடும்பங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு போகிற ஒரு சூழல் வருது அதுக்கப்புறம் இவர் சனாதனன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்டை மீட் பண்ணி அவர் அங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்துகிறார் அதாவது ஒரு கலை விழா யாழ்ப்பாணத்தை பற்றின உங்களோட மெமரிஸ் அதாவது யாழ்ப்பாணத்தை விட்டு போன நிறைய மக்களோட அவங்களோட பழைய ஞாபகங்களெல்லாம் எடுத்து அதை வந்து ஒரு கலை விழாவாக நடத்தி அதில் நடக்கிற அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கார் இது தவிர அவங்க அந்த பிளாக் ஜூலை ராயட்ஸ் இது வந்து கொழும்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடக்கிற போரில் நிறைய தமிழ் மக்கள் கொழும்புலேருந்து அங்கே அவங்க அன்சேஃபாக அவங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட மக்கள் வந்து போட்லேயோ ட்ரெயின்லேயோ நிறைய பேர் வந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி போகிறாங்க ஸோ அதை பற்றின மெமரிஸ்லாமும் இந்த எக்ஸிபிஷனில் வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணுறாங்க இதை சமந்த் வந்து டீட்டெயிலாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் சந்திக்கிறார் சாந்த் தன்னூற்றரை சந்திக்கிறார் அது மாதிரி ஒரு கார் மெக்கானிக் சுந்தரலிங்கம் அவங்களெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அவங்கள பற்றின அவங்க போரில் அவங்களோட அனுபவம் அவங்களுக்காக ஏற்பட்ட இழப்புகள் அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்புகள் ரொம்ப டீட்டெயிலாக ஏற்பட்ட விஷயங்கள் சொல்கிறார் ஸோ இந்த புலிகள் வந்து யாழ்ப்பாணத்தை அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறப்போ பெட்ரோலுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஆகிடுறது ஸோ அங்கே இருக்கிற எல்லா கார்களையும் இவங்க லோக்கல் மெக்கானிக்ஸ் என்ன பண்ணிடுறாங்கனாக்க பெட்ரோலுக்கு பதிலாக இதில் ஓடுற மாதிரி கெரோசீனில் வந்து மண்ணெண்ணெயில் கார்கள் ஓடுறப்படி அவங்க மாற்றி அதை வச்சு கார் ஓட்டுற மாதிரி பண்ணுறாங்க ஸோ அதை பற்றின நிறையா டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன் ஸோ அந்த சமயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆறுது அதாவது விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண முடியல மீனவர்கள் கடலில் போய் மீன் அதாவது இந்த புலிகள் இவங்க யாழ்ப்பாணத்தை கண்ட்ரோல் பண்ணுறப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது ஆர்மியோட பிளாக்கேட்னால இயல்பு வாக்கை வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்போது அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு மில்லியன் டாலர் ஒரு மாதத்துக்கு விடுதலை புலிகள் கனடாலேருந்து அவங்களுக்கு நிதி வந்திருக்கு அதே மாதிரி பிரிட்டன்லேருந்தும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வளர்கிட்டேருந்து அவங்களுக்கு அந்த வர நிதியை வச்சு தான் அவங்க அந்த அரசாங்கங்க ஒரு பேரலல் அரசாங்கத்தை அவங்க நடத்திட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல நிர்மல தேவன் அப்படிங்கிற ஒரு மெக்கானிக்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட டீட்டெயிலாக அவங்க அந்த இருபது வருஷமாக பட்ட துயரங்கள் அவர் குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள் அதுவும் ஒரு டீட்டெயிலாக வருது அப்புறம் எம் அப்படிங்கிறவர் திருப்பி பழைய கேரக்டர் இவர் வந்து பிரபாகரனோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணினவர் இவர் ஒரு பத்திரிகையாளர் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதாவது கடைசி காலத்தில் இப்போ இந்த இந்த சாப்டர்லலாம் என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாக்க இது டைம் லைன் வந்து திடீர்னு தொண்ணூற்றி மூணில் நடந்த சம்பவத்தை சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவர் நடக்கிறப்போ நடக்கிற விஷயம் வருது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போது போகிறார் ஸோ ஒரு டைம் லைனில் ஒரு கன்சிஸ்டண்டாக இல்லை ஸோ பல்வேறு விஷயங்களை ஒரு ஸ்டிச் பண்ணி வரதுனால இது முன்னையும் பின்னையும் போயிட்டு ஏகப்பட்ட சம்பவங்களோட ஒரு கோர்வையாக இருக்குது ஸோ இதை வந்து நான் ஒரு தொகுத்து சொல்கிறதே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது பட் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து இந்த இந்த புத்தகமே பல்வேறு சம்பவங்கள் பல்வேறு வருடங்களில் நடந்தது எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒரு காமன் தீம் ஒரு அந்த சரடு என்னன்னு பார்த்திங்கன்னா ஆர்மி அவங்களோட அடக்குமுறை விடுதலை புலிகளோட அடக்குமுறை தமிழர்கள் வந்து ரெண்டு சைட்லேயும் பாதிக்கப்பட்டது அதில் இண்டிவிஜுவல்ஸ் ஃபேமிலிஸ் எப்படிலாம் அஃபெக்ட் ஆனாங்க அவங்கள்ட்ட அவங்களோட முதல் அவங்களோட ஃபஸ்ட் ஹேண்ட் அக்கௌண்ட் இதுதான் வந்து புத்தகத்தில் எல்லா இடங்கள்லையும் இருக்குது பட் இதோட டைம் லைன் வந்து ஒரு மின்னையும் பின்னையும் வரதுனால கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது இதை வந்து ஒரு ஒரு தொகுத்து கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் ஸ்டில் நமக்கு இந்த ஒரு ஒட்டுமொத்த பார்வை கிடைக்கும்னு நம்புகிறேன் ஸோ இப்போது இவர் எம் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் அதாவது பிரபாகரனுக்கு வந்து அந்த கடைசி முள்ளி வாய்க்காலில் நடக்கிற ஃபைனல் யுத்தத்தும் போது த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட சீடியை திருப்பி 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 பார்த்தாராம் அதில் வந்து எனக்கு அந்த படத்தை பற்றி தெரியல பட் அதில் போட்டிருக்கிறது வந்து லியோனிடாஸ் ஸ்பாட்டன்ஸுக்கு எகேன்ஸ்டாக அந்த லியோனிடஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சின்ன ஸ்மால் பேண்ட் ஆஃப் ஆர்மி ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை எக எதிர்த்து எப்படி போரிட்டாங்க அப்படிங்கிற படம் போல் இருக்குது இந்த த்ரீ ஹண்ட்ரட்ங்கிற மூவி இங்கே யாருக்காது தெரிஞ்சுருக்கலாம் ஸோ அந்த படத்தோட சீடியை வந்து திருப்பி 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 பார்த்து அவரோட கூட இருந்த போராளிகளுக்கும் அதை போட்டு அதை வந்து கடைசி காலங்களில் அதை பார்த்துருக்கார் அப்படின்னு இந்த எம் சொல்கிறார் இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறார் அப்புறம் திருப்பி வந்து பிரபாகரனோட ஆரம்ப நாளில் வந்து நிர்மலா அப்புறம் நித்தி இவங்கெல்லாம் வந்து பிரபாகரன் அவங்க ஹோஸ்ட் பண்ணாங்க அந்த சம்பவங்களை டீட்டெயிலாக விவரிக்கிறார் அதுக்கப்புறம் ஆதித்யன் அப்படிங்கிற ஒரு போராளி அவர் வந்து தொண்ணூறுகளில் விடுதலை புலியில் போய் ஜாயின் பண்ணுறார் ரெண்டாயிரம் வரைக்கும் தொடர்ந்து கடைசி முள்ளி முள்ளி வாய்க்கால் போரையும் முடிஞ்ச அப்புறமும் அவர் வந்து தப்பிச்சிட்றார் அதாவது ஆர்மியில் கொலை செய்யப்படாமல் அதுக்கப்புறம் யூகேயில் அசேலம் வாங்கிட்டு அவர் போய் அங்கே செட்டில் ஆகிறார் ஸோ அவரை லண்டனில் சம் சமந்த் மீட் பண்ணி அவரோட அனுபவங்களையும் பதி பதிஞ்சு பண் பதிவு பண்ணியிருக்கார் ஸோ இதுக்கு நடுவில் முஸ்லீம்கள் தமிழ் முஸ்லீம்கள் அவங்களுக்கு விடுதலை புலிகள் அவங்க நடுக்கில் நடக்கிற அவங்க நடுவில் நடக்கிற சண்டை அது ஒரு பெரிய சாப்டராக வருது ஸோ ஆரம்ப நாட்களில் வந்து விடுதலை புலிகள் முஸ்லீம்களையும் அவங்க விடுதலை புலிகள் அவங்க போராளிகளாக சேர்த்துக்கிறாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுது ஏதோ பிரச்சனை ஆகிடுது அவங்க வந்து நீங்கள் முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்னு புலிகள் வந்து ஒரு தீர்மானம் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபரில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடுது யாழ்ப்பாணத்துலேருந்து இருபத்தி நாலாயிரம் முஸ்லீம் குடும்பங்களை இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஒரு டைம் கொடுத்துட்றாங்க ஒரு டெட்லைன் கொடுத்து நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எல்லோரும் உங்கள் சமான்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடணும் யாழ்ப்பாணத்தில் இங்கே யாரும் இருக்கக்கூடாது இருந்தால் அவங்களை வந்து கொலை செஞ்சிடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய த்ரெட்டு கொடுத்து அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிது முஸ்லீம்களுக்கு அதில் ஒரு சில குடும்பங்களை இவர் நேராக போய் இன்டர்வியூ பண்ணுறார் இந்த சலீம் அப்படிங்கிறவர் ரசீனா அவங்க குடும்பங்கள் அந்த அந்த சூழ்நிலையில் அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த ரெண்டு நாள் வந்து அவங்க யாழ்ப்பாணத்துலேருந்து கிளம்பி கிளிநொச்சி போயிட்டு அவங்க கொழும்பு வரைக்கும் சில பேர் போகிறாங்க மிகப்பெரிய சவால் அவங்களுக்கு ஏன்னா அங்கே போகிற வழியிலையும் சில செக் போஸ்ட் அமைச்சு அவங்கள்டேந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற நகை பணம் அதெல்லாத்தையும் விட இவங்க கொள்ள அடிச்சிடறாங்க ஸோ அவங்கள வந்து ஒன்று அவங்கள யாழ்ப்பாணத்துலேருந்து துரத்தி விட்டுறாங்க ரெண்டாவது அவங்களோட உடைமைகளையும் கைப்பற்றிட்டு அவங்கள வந்து கிட்டத்தட்ட அனாதைகளாக வந்து வெளியில் அனுப்புகிறாங்க இது மிகப்பெரிய ஒரு துன்ப துன்பமான ஒரு சம்பவம் ஸோ ஓகே நூற்றி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒம்போதாம் பக்கத்துலேருந்து அதை படிக்கணும்னு நினச்சேன் பட் நேரம் இருக்கான்னு தெரியல நேரம் இருந்தால் அதை படிக்கிறேன் அப்புறம் அதில் வந்து ஒரு ரொம்ப சோகமான ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணி நீங்கள் இந்த யத்துக்குள்ளே எல்லோரும் போகணும் போகலன்னா அவங்களுக்கு பின்விளைவுகள் எப்படிங்கிறத அதை வந்து ஒரு கிராஃபிக்காக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் ஆ ஸோ பை நூன் உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் தான் டைம் அதுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஹுசேனியா மசூதி அங்கேயும் போயிட்டு புலிகள் வந்து அந்த மசூதியை ஆக்கிரமித்து அங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லோரையும் வந்து கொலை செய்கிறாங்க அப்போது அதில் ஒரு ஒரு போராளி கத்திகிட்டே சொல்கிறார் சுடுவோம் 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 அப்படின்னு சொல்லி ஒரு வீரம் விட்டுட்டு எல்லாரையும் சுட்டிருக்காங்க ஸோ இதையும் வந்து இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்குது என் கேம்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது ஃபேய்த்துன்னு ஒரு செக்ஷன் இருக்குது அதில் இன்னும் என்னால் அதை பவர் பாயிண்டில் கேப்சர் பண்ண முடியல ஏன்னா ரொம்பவே வந்து நீளமாக இருக்குது ஸோ இதை வந்து நான் இந்த அளவில் இதை வந்து நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் இன்னும் இன்னும் ரெண்டு சாப்டர் அதாவது அதை முழுசாக என்னால் வந்து தொகுத்து இங்கே கொடுக்க முடியல பட் முடிஞ்ச அளவுக்கு என்னால் இந்த புத்தகத்தோட அந்த சாரத்தை நான் கடத்திருக்கேன்னு நம்புகிறேன் அவர் ஜவஹர்லால் வரலன்னு நினைக்கிறேன் அவர் வரேன்னு சொல்லியிருந்தார் தமிழில் அவர் மொழிபெயர்த்தவர் அவர் வரல அவர் வந்தார்னா அவரை ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலான்னு சொல்லியிருந்தேன் பட் இந்த புத்தகத்தோட சாரம் வந்து அநேகமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது எப்படி இந்த போர் ஆரம்பிச்சது அதற்கான மூல காரணங்கள் என்ன சிங்கள இதில் இன்னொரு விஷயம் வந்து வேணால் ஒரு ஒரு சில இதை வேணால் படிக்கலாமா டைம் இருக்கு இல்லையா இந்த சிங்கள சுப்பீரியாரிட்டி அதாவது இலங்கை ஹலோ ஆ ஓகே இலங்கை வந்து இது சிங்களருக்கான நாடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவர் வந்து மகாவம்சம் அப்படிங்கிற புத்தகத்துலேருந்து இதை வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க அதாவது சிங்களர்கள் வந்து தங்களை ஆரியர்கள் அப்படின்னு கருதிக்கிறாங்க அது இலங்கை வந்து அவங்களோட பூமி அதில் வந்து தமிழர்கள் வந்து வந்தேரிகள் அதனால் எங்களுக்கு தான் சிங்களர்களுக்கு தான் இந்த தேசத்தில் முதல் உரிமை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தினால தான் எல்லா இது வந்து அடிப்படை காரணம் இந்த எல்லா சண்டைகளுக்கும் அதில் வந்து மகாவம்சம் அப்படிங்கிற புத்தகத்தில் புத்தர் வந்து ஆரம்ப அவர் அவர் இருந்த டயத்தில் வந்து புத்தர் வந்து அவரோட தூதுவர்களை இலங்கைக்கு அனுப்பி அங்கே புத்த மதத்தை பரப்புறப்போ அவங்க வந்து சிங்கள மொழி பேசினாங்க அவங்க வந்து புத்தரோட வழியில் வந்தவங்க அவங்க தான் அந்த இலங்கைக்கான பூர்வ குடிகள் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஒரு ஆழமான நம்பிக்கை ஸோ அதை வந்து மகாவம்சத்துலேருந்து நிறையா கோட் பண்ணுறார் அதே மாதிரி துதுகே முன்னு அப்படிங்கிற ஒரு ஒரு அரசரை பற்றி இவங்க சிங்களர்களுக்கான ஒரு பழைய காலத்தில் துதுகே முன்னு அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்திருக்கார் அவர் வந்து தமிழர்களுக்கு எகேன்ஸ்டாக அப்போவே வந்து சண்டை போட்டிருக்கார் ஸோ அதை பற்றின ஒரு நிறையா டீட்டெயில் இருக்குது அதை வேணால் ஒரு கொஞ்சம் படிச்சிடலான்னு பார்க்குறேன் ஏ இது வந்து இங்கிலீஷில் இதில் எப்படி எழுதியிருக்குன்னா துதுகே முனு டியூடியூ ஜிஏ எம்யூஎன்யு துதுகே முனு ஸோ இவர் வந்து அந்த துதுகே முனு அப்படிங்கிறவர் தான் வந்து ஆரம்பத்தில் வந்து இருந்த சிங்கள வீரர் அரசர் அவருக்கும் வந்து அப்போது தமிழர்கள் அப்போவே வந்து இன்ஃபேக்ட் அந்த கான்ஃப்ளிக்டில் வந்து இதுவும் வந்து குறிப்பிட்றாங்க தமிழர்கள் அப்போவே இருந்திருக்காங்க மகாவம்சத்துலேயும் வந்து தமிழர்கள் அங்கே இருந்திருக்காங்க இந்த துதுகே முனு துஷ்ட அவர் வந்து அப்போவே சண்டை போட்டது தமிழர்களுக்கு எதிர் எதிர்த்து தான் ஸோ அப்போவே வந்து தமிழர்களும் இருந்திருக்காங்க சிங்களர்களும் இருந்திருக்காங்க பட் அப்போலேருந்தே வந்து இந்த சண்டை இருந்திருக்கு ஸோ அதோட நீட்சி தொடர்ச்சி இன்னி வரைக்கும் போயிட்டுருக்கு இதில் இன்னொரு விஷயம் கடைசியில் வந்து பிரபாகரனோட அப்பா அம்மா வந்து கடைசியில் இதில் போய் சரணடைகிறாங்க அந்த அதை பற்றியும் சில குறிப்புகள் வருது அந்த கடைசி வாரில் வந்து முல்லைத்தீவில் அந்த முள்ளி வாய்க்காலில் போய் அந்த இது ஆறப்போகுது அவங்க அவங்க அந்த கூட்டத்தில் இருக்காங்க முதல்ல வந்து சிங்கள இராணுவத்துக்கு அவங்கள அடையாளம் தெரியல அப்புறம் அடையாளம் தெரியுது அவங்க ரெண்டு பேரையும் தனியாக இது பண்ணுறாங்க பட் அவங்கள எதுவும் டேமேஜ் பண்ணலை கடைசியில் போர் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம் பத்து பதினொன்றில் பிரபாகரனோட அப்பா வந்து இதனால் உடல்நிலை சரியாமல் இறந்து போகிறார் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இறந்து போகிறாங்க அவரோட பிரபாகரனோட பையனை கொலை பண்ணுறது இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அது நம்ம இங்கே ஃபோட்டோலாம் வந்து நம்ம கூட பார்த்துருப்போம் அதை பற்றி இதில் குறிப்பு இருக்குது அந்த பையன் வந்து அந்த குழந்த ஒரு முதல் ஃபோட்டோவில் வந்து ஒரு ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றபடி ஒரு ஃபோட்டோ வரும் அடுத்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அவன் உடம்பு முழுக்க குண்டால் தொலைச்சி அந்த பையன் இதுவாகிருப்பான் அதை பற்றின இது ரெஃபரன்ஸ் இருக்குது இதில் ஐ திங்க் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஏதாவது கேள்வி இருந்தால் ஏதாவது நீங்கள் யாராவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் இல்லைண்ணா ம் கரெக்ட் அதை பற்றியும் டீட்டெயிலாக குறிப்பு இருக்குது அவங்களுக்குள்ளேயும் நார்தர்ன் தமிழ்ஸ் அதாவது யாழ்ப்பாண தமிழர்கள் தங்களை வந்து சுப்பீரியராக நினச்சிட்டாங்க மலைவாழ் தமிழர்களை அடுத்த நாங்கள் வந்து யாழ்ப்பாண தமிழர்கள் தான் பூர்வ தமிழர்கள் நாங்கள் வி ஆர் ஆஃப் சுப்பீரியர் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டைனமிக்ஸும் இருந்திருக்கு அதையும் அதையும் டீட்டெயிலாக வருது ம் ஓகே ஓகே இதில் அந்த சிறீ சபாரத்னம் பற்றி வரல அமிர்தலிங்கம் பற்றி குறிப்புகள் இல்லை இன்னும் சில விஷயங்கள் இதில் இல்லை ஆ ஓகே ஓகே அது இருக்கான்னு தெரியல பட் அமிர்தலிங்கத்தை பற்றி ஏதோ ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை பற்றி அவர் இவர் டீட்டெயிலாக எழுதலை அதே மாதிரி இந்த சிறி சபாரத்னத்துக்கும் இவங்களுக்கும் நடந்த சண்டை அவங்கள வந்து புலிகள் எலிமினேட் பண்ணுற அதை பற்றின குறிப்புகளும் இதில் இல்லை பத்மநாபா பற்றியும் இல்லை இந்த இந்த பாண்டிபசாரில் வந்து உமா மகேஸ்வரன் பற்றி தான் சொல்லியிருக்காரே தவிர பத்மநாபா இல்லை சபாரத்னம் இல்லை அமிர்தலிங்கத்தை பற்றி இல்லை ஆ அவர் அந்த உண்ணாவிரதம் இருந்து திலீபன் அப்படிங்கிறவர் ஆமாம் அதை பற்றியும் அவர் இந்த புத்தகத்தில் ரெஃபரன்ஸ் இல்லை சொல்லுங்கள் டைம் இருக்கான்னு தெரியல இருந்தால் படிச்சிடலாம் படிக்கலாமா நூற்றி ஐம்பத்தெட்டு இல்லையா ஆ ஸோ இது வந்து அந்த முஸ்லீம்களுக்கு எதிரான புலிகளோட வன்முறையை பற்றின டீட்டெயில் இது இந்த ரசீனாங்கிறவங்க சொல்கிறாங்க Uh, so did they come into your house? I asked in English uh, No, they did not, but one of my neighbors burst into our house crying because they had taken all her gold jewelry. Razina said, I was making porridge at the time. I remember. it was only partly done. It remained undone. Her husband returned in a hurry after 10 or 15 minutes. The tigers had informed the assembly of men that Jaffna's Muslims had been given until noon to vacate their houses. If you fail to leave your area, we are not responsible for your young girls, your belongings, and your lives, a tiger commander told the Muslims. Carrying only clothing and 500 rupees a head, they were to gather at Manohara theatre, to be, to be driven en masse out of town. My father was uh, not one to show emotion, uh, Rosmin said. So he just told us to pack, take your good clothes, you have two hands, how much ever you can carry after all. Rosmin had spent the previous few days stitching pockets into the inner lining of her skirts and her mother's. And they secreted their jewellery, 40 to 50 so sovereigns worth, in these secret pockets. My father took his office bag and a small suitcase. He took that office bag, uh, bag office everywhere. He took to a school, college, etc. Okay. Uh, the bomb that had shaken moore street a few days earlier had sent Rasina's books and papers tumbling out of their cabinets um, they had there had been no time to organize and replace them without her certificates she stood to lose her teaching pension i had gone through a teacher training course so i was eligible for a higher grade of pension than other teachers without that certificate i would not have been able to prove that ஃபார்ச்சுனேட்லி ஷி ஃபவுண்ட் அ கிளாஸ்மேட் இன் கொலம்போ அண்ட் யூஸ் சர்ட்டிஃபிகேஸ் டு ட்ராக் டவுன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் டு அப்ளை அப்ளை தென் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் தி ஸ்டாப்ட் பென்ஷன் பேமெண்ட்ஸ் ஐ டிட் நாட் கெட் மை ஃபுல் பென்ஷன் எக்ஸாக்ட்லி பட் எஸ் ஐ காட் அன் அப்ராக்ஸிமேட் அமௌண்ட் ஸோ இது வந்து அப்புறம் அவங்க எப்படி வந்து பென்ஷனுக்கு இது பண்ணாங்க அப்படின்னு ஓகே இதை தவிர Uh, the tigers collected so much jewelry at the checkpoint that they needed to bring out large buckets to store all the wealth. Many of the Muslim families in Jaffna were well off because they had a relative or two working in the Middle East, sending home money. There was one old lady in front of us who had stitched her jewelries, uh, jewels into her pillow. She was hugging it close to her chest and she said she has a... Uh, she was a heart patient and needed the pillow, so they did not check the pillow at first. Then she came out after she checking, uh, after the checking, and when she was uh, waiting for her daughters, she kept the pillow aside. A tiger spotted the lady and her pillow, unsheathed his knife and came towards her. He split the pillow into two like that, Rasmin said, and her hand uh, cleaving through the hair. யூ ஷுட் சீன் த ஜுவல் அவுட் ஹேண்ட் பேக் ஷீட் இட் இந்த மாதிரி அந்த செக் போஸ்டில் அவங்க எப்படி எல்லார்டும் எல்லா நகைகளையும் பிடுங்கிட்டாங்க அப்படிங்குறத ரொம்ப டீட்டெயிலாக விவரிக்கிறாங்க நிறைய சம்பவங்கள் இருக்கு

யோ ரைட் அதாவது இது வந்து அவரோட அவர் சந்தித்த மக்களோட ஃபஸ்ட் ஹேண்ட் அக்கௌண்ட்ஸ் தான் மெஜாரிட்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேரோட ரொம்ப டீட்டெயிலாக அவங்க அந்த போரில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் அனுபவங்கள் நடந்ததோ அதை ரொம்ப டீட்டெயிலாக விவரிச்சிருக்கார் அவங்க இல்லை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் என்னால் இல்லை அது அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது நான் அதை திருப்பி படித்தாதான் எனக்கு சரியா அதை ஆன்சர் பண்ண முடியும் சரி ஓகே ஓகே முடிச்சதுக்கப்புறம் இதில் என்னால் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் என்னால் இதை வந்து உங்களுக்கு கடத்த முடிஞ்சது ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இதில் நிறைய படித்த நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு இன்னும் சொல்லணும் பட் இதை ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த புத்தகத்தோட அமைப்பும் ஒரு விதமாக அந்த மாதிரி இருக்குது இன்னும் நிறையா நான் இதை வேலை செஞ்சால் தான் அதை இன்னும் கொஞ்சம் அதை தொகுத்து சுருக்கி கொடுத்துருக்க முடியும் பட் என்னால் அது பண்ண முடியல ஆ நீங்கள் எழுதியிருக்கீங்களா இல்லை நீங்கள் எழுதிருக்கீங்க ஓ எழுத சொல்லுங்கள் ஆ இதை பற்றி இன்னும் ரெண்டு மூணு பேர் ஆக்சுவலாக ரிவ்யூ பண்ணிருக்காங்க ஒரு ரிவ்யூவர் வந்து இவரை வந்து அக்யூஸ் பண்ணியிருக்கார் அதாவது இவரை வந்து கான்ஃபிடென்ஷியலாக ரகசியத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்களை அவர் பேரை போட்டு இவர் வந்து சமந்த் வந்து எழுதிட்டார் அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கனடாவில் இருக்கார் எனக்கு ஒரு ஸ்ரீலங்கன் ரைட்டர் ஒரு பிளாகில் இந்த புத்தகத்தை ரிவ்யூ எழுதிட்டு இது ரொம்ப ஒரு தவறான விஷயம் இவர் பண்ணிட்டார் அந்த பெண்மணிக்கும் அவர் கணவருக்கும் மிகப்பெரிய டேஞ்சர் அதனால் அவங்க ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் இன்னும் ஆள் அவங்களுக்கு பட் சமந்த் வந்து அந்த அதை விஷயத்தை சரியாக அதை மிகப்பெரிய தவறு பண்ணிட்டார்னு இவரை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் ஒருத்தர் இல்லை நிறையா இடங்களில் வந்து பேரை மென்ஷன் பண்ணலை பேரை மாற்றிட்டேன் இல்லாமல் சொல்லியிருக்கார் பட் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு நபர் அது ஒரு கப்பலில் வந்து இவர் இல்லை அவங்க இல்லை இது வேறு இன்னொத்தரை பற்றி எனக்கு பேர்